அதிமுக வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து கட்சி தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என திருப்பூரில் பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை பேட்டி. திருப்பூரில் மத்திய அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் வளையங்காடு பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் சாதனைகள் ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு கிராமமாக சென்றுள்ளதாகவும் மத்திய அரசின் சாதனைகள் ஒவ்வொரு தனி மனிதனையும் சென்றுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மு க அழகிரியின் கருத்து குறித்த கேள்வி எழுப்பிய போது அது அவர்களின் தனிப்பட்ட கருத்து எனவும் கூட்டணியின் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டது குறித்து கட்சியின் நிலைப்பாட்டை தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாவட்ட மாநில நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். என்னுடைய அன்பான வணக்கம். இன்று நம்முடைய திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய ஒரு தெருமுனை பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கிய நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மத்திய அரசு மோடிஜி அவர்களின் அரசுடைய 6 வருட காலம் என்ன சாதனைகள் செய்திருக்கின்றோமோ அதை மக்களிடம் எடுத்து சொல்வதற்காக இந்த பொதுக்கூட்டம் நடக்கிறது. முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், 6 வருடத்திலே நிச்சயமாக தமிழக மக்கள், இந்திய மக்கள் அனைவருமே இந்த ஆட்சியின் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதை சொல்வது எங்களுடைய கடமையும் கூட. எல்லா திட்டங்களும் கூட மக்கள் சென்றடைந்திருக்கிறது, பெரிய வரவேற்பு இருக்கிறது. ஒரு ஒரு மாநிலத்திலும் கூட, ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட அதை இதை மூலம் தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் மூலமாக நாம் பேசும்போது மக்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கிறது. உண்மையாலுமே இந்த அரசு இவ்வளவு செய்திருக்கிறதா, நமக்கு இவ்வளவு திட்டங்கள் வந்து அடைந்திருக்கிறதா, நாம் இவ்வளவு பயன்பெற்றிருக்கிறோமா என்று அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாச்சும் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு, மோடிஜி பற்றி, இந்த அரசை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி இருந்தால் நிச்சயமாக நான் சார். அழகிரி வந்து ஸ்டாலின் கடைசி வரைக்கும் அவர் வந்து வருங்கால முதல்வர் தான் ஒரு வெளியிட்டிருக்காரு, இது எப்படி பார்க்குறீங்க அண்ணா? இது வந்து அவர்களுடைய கருத்து, நான் சொந்த கருத்து. நம்ம கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் எதுவும் பேச விரும்பவில்லை. இது அவர் கூறியது ஒரு தனிப்பட்ட கருத்துக்கலாம். எப்படி சார் இப்ப திமுக அழகிரி போர்க்கொடி எடுத்திருக்காரு, இது எந்த அளவுக்கு சாதகமா அமையும்? ஆனா அது சாதகம் பாதகம் ஒண்ணு கிடையாதுங்கன்னா, அவருடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பார்க்கின்றேன். நேரம் வரும் பொழுது நிச்சயமாக நம்ம கட்சியின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பதில் சொல்வோம். வந்து அவங்க ஏடிஎம்கே வந்து முதலமைச்சர் கூட அறிவிச்சிட்டாங்க. இப்ப நம்ம கூட்டணிகள் ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா நீங்க பிஜேபி வந்து நாங்க சொல்றதா முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியிருக்கு. தேசிய பொதுச்செயலாளர் சி டி ரவி அவர்கள், நம்முடைய இணை கோ கன்வீனர் சுதாகர் ரெட்டி அவர்கள், எல்லாமே நம்ம தலைவர் முருகன்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல குழம்புறதுக்கு எதுவுமே கிடையாது. இப்ப பேசும்போது கூட மைக்ல சொன்னாங்க, இபிஎஸ் அவர்கள் தலைமையில தான் இது போகும்னு சொல்லிட்டு முறைப்படி அறிவிப்பார்கள். நான் பொறுத்திருப்போம், அவ்வளவுதான். அவங்க ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, முறைப்படி அது அறிவிப்புக்கு காத்திருப்போம். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.